கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுதல். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. 1 யோவான் 3:5. நமது ஜீவியத்தில் கிறிஸ்து வெளிப்படுத்தப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அல்லது நமக்கு உண்டாயிருக்கிற கிறிஸ்துவை அறிகிற அறிவை பற்றிய வெளிப்படுத்தல் ஒவ்வொன்றும் பாவத்தை நம்மை விட்டு அகற்றி விடுகிறது. எந்த அளவுக்கு கிறிஸ்து நம்மில் வெளிப்படுத்தப்படுகிறாரோ அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். வேறு வார்த்தைகளில் கூறின், கிறிஸ்துவை அறிகிற அறிவை பற்றிய வெளிப்படுத்தலானது நம்மை ஆழமாக பரிசுத்தமாக்குகிறது. எவ்வளவுக்கு அதிகமாக வெளிச்சம் பிரகாசிக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக இருள் நீங்கி போவது போல கிறிஸ்து நம்மில் நம் மூலமாகவும் வெளிப்படுத்தப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நாம் பாவத்தை விட்டு வேறு பிரியவும் கிறிஸ்துவோடு நெருங்கி சேரவும் நமக்கு உதவி செய்கிறது. அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆகவே பாவம் இல்லாத தேவ குமாரனுக்குள் நாம் நம்மை மறைத்து கொள்ளும் போது பாவம் இல்லாத ஒரு பூரணத்துக்கு நாம் வளர முடியும். மாறாக நாம் நம்மை அவருக்குள் மறைத்து கொள்வதற்கு பதிலாக நம்மை நாமே வெளிப்படுத்தி காண்பித்தால் பாவத்திற்கு நாம் திறந்து வைக்கப்படுகிறோம். அதி நிமித்தம் நமது பரிசுத்தமாகுதலையும் இரட்சிப்பையும் குறித்து நாம் இழக்க நேரிடும். எந்த அளவுக்கு நாம் அவருக்குள் நம்மை மறைத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், பாதுகாப்புக்குள் இருக்கிறோம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. 1 யோவான் 3:6. கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது என்பது உண்மையில் அவரில் மறைத்து கொள்வது என பொருள்படும். அவருக்குள் மறைந்திருப்பதின் மூலமாக நாம் எவ்வாறு பாவம் செய்வதை தவிர்க்க முடியும்? ஒரு கட்டத்திற்குள் மறைந்திருக்கும் ஒருவன் வெளியே காணப்படாதிருப்பது போல நாம் கர்த்தராகிய இயேசுவுக்குள் மறைந்திருக்கும் போது சத்ருவானவன் நம்மை காண முடியாது. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் பரிசுத்தமாக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக அவரை அல்லது அவரது மகிமையை நாம் காண்கிறோம் என்பதை இது நிரூபிக்கிறது. அது மட்டுமன்றி எவ்வளவுக்கு அதிகமாக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் அவரை அறிந்து கொள்கிறோம். சுருங்க கூறின், நாம் முழு மனதுடனும் ஒரு கரையற்ற தூய ஜீவியத்தை நேசிப்போமானால் முன் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு நாம் கிறிஸ்துவை காண்போம், அவரை அறிவோம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8. கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அல்லது நமக்கு உண்டாயிருக்கிற கிறிஸ்துவை அறிகிற அறிவை பற்றிய வெளிப்படுத்தல் ஒவ்வொன்றும் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறது. பிசாசின் கிரியைகள் பாவம், வியாதி முதலியவை. அதிக அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஓர் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே முன் ஒருபோதும் இல்லாத அளவிற்கு நமது ஜீவியம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது இன்றியமையாததாயிருக்கிறது. ஆமேன்.